ஒரு பொண்ணு நீங்க இடுப்ப பிடிக்கிறீங்க பெரிய இடுப்பு பெரிய இந்த மாதிரி நான் எப்போ பண்ணதே சொல்லுங்க அடிச்சாரா என்ன சார் உங்களே இவ்வளவு ஃபோர்ஸா அடிச்சுக்கிறீங்க அப்பாவா நடிக்கணும்னா யாருக்கு நடிப்பார் ஆப்ஷன் ஏ மும்தாஜ் ஆப்ஷன் பி நமிதா போலிங் டைம் ஸ்டார்ட் நான் சொன்னேன்ல அடிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் ரஞ்சிதாவை கடித்த கட்டெரும்பை நசுக்கியது யாருன்னு ஆப்ஷன் ஏ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆப்ஷன் பி ரியாக்ஷன் கிங் நித்யானந்தா Welcome to yet another episode of Movie Night. At Black Shape, presented by Meet and Eat. Come to life, come to me. So, Movie Nights, la, இன்னைக்கு நம்ம எந்த படத்துக்காக பேச வந்திருக்கோம் அப்படின்னா சொல்லிவிடவா திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கான மூவி நைட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டீம் வந்திருக்காங்க ஆமா ரொம்ப சிலரை பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு பொறாமை வரும் ஜென்ரேஷன்கள் கடந்து ரசிக்கப்படக்கூடிய ஒருத்தர் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வயிற்று தூரம் பார்த்துட்டு தான் உட்கார விட்டது திருப்பியும் நம்ம நாளையில இருந்தாவது ஜிம்முக்கு போகணுன்ற எண்ணம் வரும் ஆனா பண்ண மாட்டோம் Okay. So it's none other than Action King Arjun Sir நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு நம்மளுடைய மூவி நைட் எல்லாம் எல்லாம் நல்லா இருந்தது இந்த ஜெனரேஷன் கடந்துன்னு கேட்கும் போது ஒரு மாதிரியா இருந்தது பரவாயில்ல இருந்தது இல்ல சார் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கப்பையில இருந்து உங்களை ரசிச்சு இன்னைக்கு வந்து தேசிய கீதத்துக்கு எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறோம்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லிவிடவா ஒரு டைரக்டரா ப்ரொடியூசரா நீங்க பண்ணிடக்கூடிய படம் ஃபர்ஸ்ட் லுக்கு முன்னாடி கொடுத்த டீசர்ல இருந்தே நிறைய வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக எப்படி இந்த படம் டெலிவரி ஆச்சு இப்போ இல்ல இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதே என்னுடைய டாக்டருக்காக தான் அவங்க வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருந்தேன் அதுக்கப்புறம் வேற இன்னொரு படம் வந்துருச்சு என்னுடைய பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா ப்ரெசென்ட் பண்ணால் இவ்வளோ வருஷம் சினிமாவில் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் ஹர் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஒரு வர்சட்டாலிட்டியை ஒரு ஆர்டிஸ்ட்டிட்டே இருக்கிறது வெளியே எடுக்கணும்னால் அது நான் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த படம் ஒரு டைரக்டரா ப்ரொடியூசரா எது பயங்கர திருப்திகரமாக இருந்தது போட்ட பணம் வந்ததுன்னா ப்ரொடியூசராக திருப்தியாயிருவேன் பட் ஆல்வேஸ் ஒரு டைரக்டராக இருக்கும்போது மனசில் இருக்கிறது என்ன அது வந்து எடுக்க முடியுது ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் நம்ம வந்து நிறைய கேம்ஸும் இருக்கும் சார் நம்ம விளையாடுவோம் முதல்ல சாப்பிட்ட சத்தியம் வாங்க எங்கே நடந்தாலும் என்ன நடந்தாலும் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அடிக்க மாட்டீங்கன்னு ஒரு சத்தியம் நீங்கள் உங்கள் ஹீரோயின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணுற சத்தியம் அது ரொம்ப மோசம் ஹீரோயின்ஸ் ஹேண்டிலே பண்ணுறது இல்லை சாதாரண ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்து நீங்க நடிச்ச படங்கள்ல வந்த பாடல்கள் தான் இது ஃபுல்லாவே இருக்கு இந்த ரவுண்ட்ல சோ நாங்க அதை காட்டுவோம் நீங்க எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வரி சொல்லக்கூடாது அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் பாட்டை நீங்கள் நடித்து காட்டலாம் இல்லைனா ஏதாவது க்ளூ கொடுக்குறதுனா கொடுக்கலாம் அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் தானே நம்ம பண்ணி நீங்களே காட்டியது இது நான் பார்க்க கூடாது இல்லை ஆமாம் நீங்கள் பார்க்க கூடாது நான் சொல்லவா ஆமாம் சார் நதியே நதியே எங்களுக்கு ஒரே வரி பாடுங்களேன் அது கோயிலுக்குள்ள பாப்பாவை கூட்டு போறீங்க சார் கூட்டு போகல சின்ன குழந்தை சின்ன வீடு சின்ன வீடா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா மேஸ்திரிக்கு சின்ன அப்படி ஒரு சூப்பர் படம் இந்த வீட்டுக்கு இப்படி சொல்லி சரி ஓகே ஜெய் ஹிந்த் 9 மணிக்கு எடுத்தேன் ஒரு பொண்ணு நீங்க இடுப்ப பிடிக்கிறீங்க இடுப்பு வந்து குட்டியா ஒரு இடுப்பு பெரிய இடுப்பு பெரிய குட்டி இடுப்பு சொல்லும் போதே நல்லா இருக்கு
இந்த மாதிரி நான் எப்போ பண்ணதில்லையே சொல்லுங்கயா. என்னது சோப்பு லக்ஸ் பாப்பா லக்ஸ் பாப்பா கல்யாணம் கல்யாணம் கட்டில் மூணு முடி மூணு முடிச்சு தாலி கட்டுறீங்க கட்டுறது கட்டுனா அவளை கட்டணுண்டா போதே நான் மறந்து போச்சு பா என் படம் பாடுற யார நடிச்சது சர்வம் நித்யானந்தம் என்னங்க சாமியார் வந்த மாதிரி சாமி ஏழுமலைய அவரு கண்டுபிடிச்சிட்டாரு யாருன்னு போதை ஏறி போச்சியா யாரு இது நடிச்சது நீங்களும் ரஞ்சிதாவும் தானே அது கரெக்டா நீங்க சொல்லிருக்கணும் தங்கச்சி புருஷனுக்கு என்ன சொல்றோம் அக்கா புருஷனுக்கு மாமா மாமா டேய் டேய் மாமா ஓ மாமா ஏய் மாமா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓகே கரெக்ட் ஏய் மாமா ஏய் மாமா கரெக்ட் ஏய் மாமா 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 அங்க எப்படி இல்ல வரியா வரியா ஏய் மாமா வரியா அங்க அடிச்சாரா என்ன சார் உங்களே இவ்வளவு ஃபோர்ஸா அடிச்சுக்கிறீங்க கோயில் பாடல் நார்த் இந்தியாவில் ஒரு பாடலா ஒரு இடம் சார் நார்த் இந்தியாவில் ஒரு இடம் அது ஃபஸ்ட்டு ஓகே என்னங்க கீழே எடுக்கிறீங்க சரி காற்று எவன் அடுத்துவேன் இது ஒரு ஒண்டர் செவன் ஒண்டர்ஸில் ஒரு ஒரு ஒண்டர் ராஜ்மஹால் ஒன்று பாட்டு ஓகே இது லாஸ்ட் ஒன் முடிஞ்சது பார்க்கல ஓகே பாருங்களேன் மலரி மலரி நான் வந்துடுறேன் எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா சூப்பர் சொல்லிவிடவா என்ன மாதிரியான ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம் இது டோட்டலாக ஒரு லவ் ஸ்டோரி பட் இட் வில் பி இன் மை ஸ்டைல் ஒரு பேட்ரியாட்டிக் அண்டர் கரண்ட் இருக்கும் ஃபுல் காமெடி இருக்கும் அப்புறம் மியூசிக்கலி சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட் இப்போ பாடினார் அவர் மலரே மௌனமா அந்த மாதிரி பாடலெல்லாம் இருக்குதுல்ல அண்டு ரொம்ப எமோஷனலான ஒரு இராணுவத்தில் அங்கே நடக்கக்கூடிய அது இப்போ இராணுவங்கிறது ஒரு பேக் ட்ராப்பாக இல்லை இந்த படத்தில் சொல்கிறதுக்கு நான் பேக் ட்ராப் அப்படின்னு சொல்கிறேன் பட் அது ஒரு கேரக்டர் படம் ஒரு லொக்கேஷனே ஒரு கேரக்டராக இருக்கும் இந்த படத்தில் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டாக பிளான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஸோ இப்போ எல்லாருமே டார்கெட் எல்லாரையும் டார்கெட் பண்ணியிருக்கோம் ஐஸ்வர்யாக்காக தான் இந்த படம் பண்ணேன் அவங்கள வந்து அவங்களோட வெஸ்டாலிட்டியை காட்டுறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் எழுதும்போது அந்த கேரக்டர் ஒரு விதமாக எழுதியிருப்பீங்க அதுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க இப்போ அவங்களோட இல்லை இப்போ நான் வந்து உங்கள் ஷோவில் என்னுடைய டாக்டருக்கு நான் மார்க் கொடுத்தேன் சரி வராது இல்லை மக்களை தானே படம் பார்த்த மாதிரி எதிர்பார்த்து ஒரு டைரக்டராக ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் மதிப்பீடு கொடுக்கலாம்ல இல்லை டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டு கொடுக்கலாம் பட் அந்த ஆர்டிஸ்ட் என்னுடைய டாக்டராக இருக்கிறதுனால அது நான் இப்போ சொல்கிறது கொஞ்சம் மிகையாயிடும் ஸோ வேண்டாம்
அர்ஜுன் அவர்களுக்கான முதல் கேள்வி, இந்த ரெண்டு பேர்ல அர்ஜுன் சார் அப்பாவா நடிக்கணும்னா யாருக்கு நடிப்பார் முறைக்கிறாரு? ஆப்ஷன் ஏ மும்தாஜ், ஆப்ஷன் பி நமிதா. போலிங் டைம் ஸ்டார்ட். நான் சொன்னேன்ல அடிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்ல, இப்படி எல்லாம் பண்ணலாமா நீங்க? சரி, வேற யாருமே கிடைக்கலையா? சார், அவங்க ஓட்டு வேற போட்டிருக்காங்க சார். யோ, என்ன கே பண்றீங்க? ஓகே, ஓட்டிங் முடிஞ்சிருச்சு சார், நீங்க சொல்லுங்க. அவங்க இதான் சொல்லியிருப்பாங்க, அடி வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, ரெண்டுல ஏதாவது. எப்படிங்க நான் உங்களுக்கு அப்பாவா நடிக்க முடியும்? சரி சார், அவங்க அம்மாவா உங்களுக்கு நடிக்கலாம்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? அப்படி வச்சுக்கலாம். சரி, மும்தாஜா நமிதாவா? பாவம், அவங்க இதெல்லாம் பார்த்து திட்ட போறாங்க. இல்ல, நான் அப்பாவும் நடிக்க மாட்டேன், அவங்க எனக்கு அம்மாவாவும் நடிக்க வேண்டாம். ஜோடியா தான் நடிக்கணுமா சார்? கடைசி தான் நடிச்சிருக்கோமே. சரி, ஓகே. ஆனா அவங்க ஆசைப்பட்டது வந்து? யார் ஆசைப்பட்டது? இவங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் ஆசைப்பட்டிருக்கீங்க. அதிக பேர் வாங்கி கொடுக்கும் நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ டைரக்டர் அர்ஜுன், ஆப்ஷன் பி அப்பா அர்ஜுன். போலிங் ஸ்டார்ட். அப்பாவா இருக்கிற டைரக்டர் அர்ஜுன். நீங்க ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி னு ஒன்னு சொல்றீங்க. சி இல்லையா அங்க? இல்ல சார், டைரக்டர். டைரக்டர் அர்ஜுன் சார். ஆனா என்னன்னா, அவங்க 50-50 சரி விகிதம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு எல்லாரும். ஓகே, ஓகே. மூணாவது க்வெஸ்சன் போலிங்ல அர்ஜுன் சார்க்கானது, இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க? ஏன் சிரிப்பீங்க? சிரிப்பு ஆல்ரெடி வந்துருச்சு. ஆப்ஷன் இல்ல இல்ல சார் சார். ஆப்ஷன் ஏ சூப்பர் ஸ்டார், ஆப்ஷன் பி உலக நாயகர். போலிங் ஸ்டார்ட். என்ன ரஜினி ஆகிய கமல், கமலாகிய ரஜினி? என்ன பதில் இருக்கும்? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க? திருப்பியே அது கேள்விய கூட சொல்ல முடியாது, கேள்வி கேட்டு பதில் கேக்குறாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒருத்தர் தான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து அரசியல் வருவோமான்றது டவுட். அப்படி நீ மாட்டி பேசிட்டு இருக்க, உறுதி பண்ணலாம் கண்ணு மடி வந்து போமா இல்லையா? அப்படியா சார்? என்னது? சரி, ஓகே சார். அவங்க யாருக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொல்றேன், உலக நாயகனுக்கு தான் நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்க. 59% பேர் அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுறாங்களா? சரி, ஓகே. என்ன பண்ணலாம்? ஓகே சார், கை தட்டுங்க. சரி, அவங்க அவங்கவுங்க இஷ்டம். ஓகே, ரைட் ரைட். சரி, நீங்க எப்ப சார் அரசியலுக்கு சார் போறீங்க? அது இருக்க கேள்வியில பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நம்மள வந்து அட்டாக் பண்ணாம இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார்? ஆப்ஷன் ஏ கேப்டன் விஜயகாந்த், ஆப்ஷன் பி ஆக்ஷன் கிங் அர்ஜுன். போலிங் ஸ்டார். பதில் சார். என்னது?
ஓகே நீங்க இன்ன கொஞ்சம் ஃபோர்ஸா அட்டாக் பண்ணிருக்கணும் நான் அவன் டயலாக்லாம் பேசுறான் சார் நீங்க அடியில மட்டும் வெறும் அடி அதனால தான் கொஞ்சம் ஆல்ரைட் பாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஆப்ஷன் பி ரியாக்ஷன் கிங் நித்யானந்தா. போலிங் ஸ்டார்ட். இது ரொம்ப மோசமான கேள்வி. ஆப்ஷன் அதை விட மோசமா இருக்கு சார். நான் ரொம்ப டீசெண்டா அந்த கேள்வியை கேட்டிருக்கேன். இதுல என்ன திரும்ப எழுதி கொடுத்துருக்காங்க? ரஞ்சிதாவை கடித்த கட்டெரும்பை நசுக்கியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துருச்சு சார். என்ன சொல்றாங்க மக்கள்? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பாட்டுக்கு பெருமை சேர்த்து என்ன பொறுத்தவரைக்கும் உயரமுத்து. இது புது கான்ட்ரோவர்சியா இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அவர்தான் எழுதி கொடுத்தார். அவர்தான் எழுதினாரு. அவர்தான் எழுதி கொடுத்தாரு. சோ அவர்தான் அந்த பெருமை. சூப்பர் சார். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த மக்கள் கிட்ட அதிகம் கொண்டு போய் சேர்த்ததுன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல சார். லிரிக்கா எழுதினாலும் வீடியோவா பார்க்கும் போது தானே சார் மனசுல அதெல்லாம் கேள்வியில அதெல்லாம் இல்ல சார். அதெல்லாம் கேள்வியில இல்ல. இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லியா? ஒரு விஷயம் தெரியுமா, இங்க உட்கார்ந்து இருக்கிறத மட்டும் படம் பார்த்ததை விட அதிகமா நியூஸ் தான் பார்த்திருக்கேன். 82% வந்து ரியாக்ஷன் கிங் அப்படியா? நித்யானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் பெருமை. நான் வேஸ்ட்னு எழுதியிருக்காங்க அப்போ. சார் சார் அப்படி இல்லை சார். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா சார்? என்னடா இந்த மாதிரி கேள்வி? பெருமை சேர்த்தது யாரு? அந்த கட்டெரும்பு. ஒரு நாள் முதல்ல நடிச்சிருக்கேன் நானு. நானே சும்மா இருக்கேன் அப்படின்றத. என்ன ஐடியா? என்ன தூக்கிக்கிட்டு ஒரு ரவுண்டு சுத்தி வரணும். இல்ல இல்ல தூக்கிக்கிட்டு அதே அடிக்க போறாரா? கையில் மிதக்கும் கனவானே, கை கால் முளைத்த காற்றானே, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே. ஸ்டமக்கில் சும்மா 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 வந்தது. Hey, hot to beat to treat to take on. Come on, come on, neat to neat.